உலகம் முழுவதும் கடந்த நான்கு மாதங்களாக அச்சுறுத்தி வரும் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுவரை 33 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 10,43,000க்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். 2,34,000 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பகுதியினர் அமெரிக்காவில் உள்ளனர். அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 10,95,000 தாண்டிவிட்டது. அவர்களில் 1,52,000 பேர் குணமடைந்துள்ளனர். 63,850 பேர் உயிரிழந்துவிட்டனர். தொடக்கத்தில் பெருமளவு பாதிப்பை சந்தித்த இத்தாலியில் 2,05,000 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 76,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 28,000 நெருங்குகிறது. இங்கிலாந்தில் 1,71,000 பேர் பாதிக்கப்பட்டு 26,700 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் 2,39,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,37,000 பேர் குணமடைந்துள்ளனர். 24,500 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 1,67,000 பேர் பாதிக்கப்பட்டு 49,400 பேர் குணமடைந்துள்ளனர். 24,300 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியில் 1,63,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,23,500 பேர் குணமடைந்துள்ளனர். 6,600 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் பரவத் தொடங்கிய சீனாவில் 82,874 பேர் பாதிக்கப்பட்டு 77,642 பேர் குணமடைந்துள்ளனர். 4,633 பேர் குணமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் 385 பேரும், பங்களாதேஷில் 168 பேரும், மலேசியாவில் 102 பேரும், ஆப்கானிஸ்தானில் 64 பேரும், இலங்கையில் 7 பேரும், மியான்மரில் 6 பேரும் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்துள்ளனர்.